துணிக்குருவின் மந்திர குடை. என்னவோ இந்த மழை, நேத்துல இருந்து நீக்காம பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மழை கூட ஒரே போராட்டமா இருக்கு. என்ன புஜி, உனக்கு கூட நான் கஷ்டப்படுறத பாக்கும்போது சிரிப்பு வருதா? பின்ன என்னமா, போன முறை வெயில் காலத்துல அடிக்கிற வெயில தாங்க முடியலன்னு கஷ்டப்பட்ட, இப்ப என்னன்னா மழை இப்படி அதிகமா பெய்யுதேன்னு புலம்பிக்கிட்டே இருக்க. வேற என்ன செய்ய சொல்ற, இப்பெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட உயிரை எடுக்கிறதுக்காக தான் வருது போல. இதனால ஒரு வேலைங்களை கூட நிம்மதியா செய்ய முடியல. சரிம்மா, நான் இப்போ ஸ்கூலுக்கு போறேன். என்ன, இந்த மழையிலையா? ஆமாம்மா, ஏற்கனவே இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம்ஸ்லாம் ஆரம்பிக்க போகுது. ஸ்கூலுக்கு போகலன்னா அப்புறம் என் கதை அவ்வளவுதான். சரி சரி, நீ போயிட்டு வா, இந்த கொடையையும் கூட எடுத்துட்டு போ. அப்படி துணிக்குருவி சொன்னதுனால புஜ்ஜி ஒரு கொடையை எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனான். அப்படி புஜ்ஜி ஸ்கூலுக்கு போய் அங்க எடுக்கிற பாடத்தை எல்லாத்தையுமே கவனமா கேட்டு ஸ்கூல் முடிஞ்சதுமே அங்கிருந்து வீட்டுக்கு திரும்ப வந்தா. அம்மா சொன்னது உண்மைதான், இந்த மழை எல்லாரையுமே ரொம்பவே கஷ்டப்படுத்துது. நிஜமா என்னால இந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போக முடியல. ஐயோ, நான் எவ்வளோ பெரிய பைத்தியம், அம்மா கொடுத்த கொடைய நான் ஸ்கூல்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் இந்த மரத்துக்கு கீழே நான் நிற்கிறேன், மழை குறைஞ்சதுக்கு அப்புறமா நான் கிளம்புறேன். அப்படி புஜ்ஜி ஒரு மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் துணி குழந்தைய நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. எவ்வளவு நேரம் ஆச்சு ஸ்கூல் விட்டு, ஆனா இந்த புஜ்ஜி இன்னமும் வீட்டுக்கு வரல. ஏற்கனவே மழை வேற பெய்யுது, எங்க இருக்காளோ எப்படி வருவாளோ. என்னால இங்க இருக்க முடியாது, நான் உடனே வெளியே போய் அவ எங்கன்னு தேடி பாக்குறேன். அட, இருந்த ஒரு கொடையையும் நான் புஜ்ஜி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்ல. இனி ஒன்னும் செய்ய முடியாது, இப்படியாவது நனைஞ்சுக்கிட்டே தான் புஜ்ஜியை தேடணும். அப்படி துணிக்குருவி மழையில நனைஞ்சுக்கிட்டே புஜ்ஜி குருவியை தேடிக்கிட்டு வெளியில வந்துச்சு. அங்க ஒரு இடத்துல புஜ்ஜி ஒரு மரத்துக்கு கீழே மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தா. ஐயோ புஜ்ஜி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நீ எதுக்கு இப்படி இங்க நின்னுக்கிட்டு இருக்க? அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நானு நீங்க கொடுத்த அந்த கொடைய ஸ்கூல்லயே விட்டுட்டு வந்துட்டேம்மா. அதுக்குதான் நான் இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன். அப்படி புஜ்ஜி துணிக்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னான். இவ்வளவு அஜாக்கிரதையா நீ எப்படிதான் இருக்கியோ தெரியல, கொடுத்த ஒரு கொடையையும் நீ அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட, உன்னால நானும் இப்போ இந்த மழையில நல்லா மாட்டிக்கிட்டேன். அப்படி துணிக்குருவி புஜ்ஜி குருவியே திட்டுச்சு. ரெண்டு பேருமே அந்த மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பக்கத்துல ஒரு மேகம் வந்துச்சு. என்ன நண்பர்களே, பாவம், மழையில நனைஞ்சுக்கிட்டு இங்கேயே இருக்கிறீங்க, உங்களுக்கு வீடு இல்லையா? அப்படி அந்த மேகம் அவங்க கிட்ட பேசுறத பார்த்து துணிக்குருவி புஜ்ஜி குருவி ஆச்சரியப்பட்டாங்க. ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அட, இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை இந்த மேகம் மந்திர மேகமா தான் இருக்கணும். இந்த பாப்பா உண்மையதான் சொல்லுது, நான் ஒரு மந்திர மேகம்தான், உங்க கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு, கஷ்டம் கொடுக்கறவங்களே இப்படி கஷ்டத்தை பத்தி பேசுறது. இவ்வளவு அதிகமா மழை பெய்யறதுக்கு காரணம் நீங்க தானே? நாங்க தான், ஆனா நாங்க மட்டும் எதுவும் செய்ய முடியாது, மொத்த இயற்கைக்கும் இதுல பங்கு இருக்கு. ஆனா உங்க கஷ்டத்தை பார்க்கும் போது எனக்கு பாவமா இருக்கு. இந்தாங்க இந்த மந்திர கொடைய வாங்கிக்கோங்க, இத உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. இந்த கொடை எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும் அது தாங்கும். ஆனா இந்த கொடைய சேத்துல மட்டும் தூக்கி போட்டுற கூடாது, அப்படி போட்டுட்டா இது மறைஞ்சு போயிடும். அப்படி அந்த மேகம் அவங்க கிட்ட சொல்லி அங்கிருந்து போயிடுச்சு. துணி புஜ்ஜி ரெண்டு பேருமே மந்திர கொடையோட உதவியால அங்கிருந்து வீட்டுக்கு போனாங்க. பலே பலே, இந்த கொடை ரொம்பவே அழகா இருக்குமா, நம்ம கொஞ்சம் கூட மழையில நனையவே இல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. சில நாட்களும் நகர்ந்துச்சு. அம்மா, எனக்கு சமோசா சாப்பிடணும் போல இருக்கு. அட, இந்த நேரத்திலயா? வெளியே பார்த்தல எப்படி மழை பெய்யுதுன்னு? ஆனா என்னம்மா, நம்ம கிட்டதான் மந்திர கொடை இருக்குல்ல. ஓ ஆமா ஆமா, நான் அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன். அப்படி புஜ்ஜி துணி ரெண்டு பேரும் சேர்ந்து சமோசா வாங்குறதுக்காக வெளியே போனாங்க. அவங்கள சிச்சு காக்கா பார்த்துச்சு. மகி, அந்த டூனிய பாரு, கொஞ்ச நேரமா அந்த பெரிய கொடையை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கு, மழையை கூட பெருசுப்படுத்தாம அது எப்படி சுத்திக்கிட்டு இருக்குன்னு பாரு. வா, அதோட சந்தோஷத்தை நமக்கு எடுக்கலாம். அப்படி துணிக்குருவி கிட்ட மகிக்கழுகு சிச்சு காக்கா ரெண்டு பேரும் வந்தாங்க. என்ன டூனி, கொஞ்ச நேரமாவே நீ நல்லா சுத்திக்கிட்டு இருக்கிற, என்ன இருக்கு?
பட்டணத்துல இருக்கிற ராஜுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இவங்களுக்கு பணம் அனுப்புது. இவங்க என்னன்னா அந்த பணத்தை வச்சு நல்லா என்ஜாய் பண்றாங்க. அட என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன வேற எப்படி பேசுறதா? பாவம் அந்த ராஜுக்குருவி பட்டணத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா நீங்க மட்டும் அவர் அனுப்புற பணத்தை இப்படிலாம் வீணாக்குறீங்க. ஆ, எங்க அப்பா சம்பாதிக்கிறாரு எங்க இஷ்டம், இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீ எங்களையே எதிர்த்து பேசுறியா? அப்படி மகிக்கழக சிச்சுக்காக்கா சேர்ந்து துணிக்கிட்டு இருக்கிற அந்த மந்திர கொடையை எடுத்து அங்கிருந்து சேத்துல போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ அந்த மந்திர கொடை மறைஞ்சு போயிடுச்சு. ஐயோ மந்திர கொடை! அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி மந்திர கொடை மறைஞ்சு போனதை பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. மட்டன் வியாபாரத்துல துணியுடைய பேராசை. துணிக்குருவிக்கு பேராசை குணம் ரொம்பவும் அதிகம். பணத்து மேல ஆசையும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. துணிக்குருவி அதே ஊர்ல சின்னதா மட்டன் கடை வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் இந்த சின்ன கடையை நடத்திக்கிட்டு இருக்கிறதோ? என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு ஏமாத்தினாலும் சரி, நான் கண்டிப்பா ஒரு பெரிய கடையை வச்சே ஆகணும். அப்படியே அதுல வர பணத்தை வச்சு ஒரு பெரிய வீடை கட்டணும் அப்படின்னு துணி அவளுக்கு இருக்கிற சின்ன மட்டன் கடையில உக்காந்துக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருந்தா. அதே நேரத்துல சோட்டோ அப்படிங்கிற கிளி அங்க வந்துச்சு. என்ன டோனி, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன வேணும்னு முதல்ல சொல்லு. உனக்கு தெரியும்ல எனக்கு இப்பதான் ஒரு பொண்ணு பிறந்திருக்கான்னு? ஆ, தெரியும் தெரியும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு பொண்ணு பிறந்ததுனால எங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ சம்பிரதாயம் செய்யணும்னு சொல்றாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அவங்க சாப்பாடு போடணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அதுவும் கறி சாப்பாடு போடணும்னு தான் முடிவெடுத்திருக்காங்க. அதனால எனக்கு உன்கிட்ட இருந்து 20 கிலோ மட்டன் வேணும். 20 கிலோவா? ஹா, 20 கிலோதான். உன்னால அதை ஏற்பாடு செய்ய முடியாதுன்னா சொல்லிடு. நான் வேணும்னா பட்டணத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பெரிய மட்டன் கடையில ஆர்டர் கொடுத்துட்டு வரேன். சோட்டுக்கிளி சொன்னது கேட்டு துணிக்குருவி எப்படியாவது பண்ணி சோட்டு கொடுத்த இந்த ஆர்டரை நாம எடுத்து அதை கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணா. இல்லை இல்லை, நான் உனக்கு எவ்வளவு கிலோ வேணும்னாலும் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நிம்மதியாக வீட்டுக்கு போ. இன்னும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 நாள் டைம் இருக்குல்ல, நான் எப்படியாவது அந்த 20 கிலோ மட்டனை ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் செலவு தான் அதிகமாகும், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பண விஷயத்தில் நான் ரொம்ப கராராக தான் இருப்பேன். அட, பண விஷயத்தில் நான் எப்பயாவது தப்பு செஞ்சுருக்கேன்னா சொல்லு, உனக்கு தேவைப்படுற பணத்தை நான் கொடுத்துட்றேன். அப்படி சோட்டு வந்த வேலையை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. என்ன ஆனாலும் சரி, சோட்டு கிளி கொடுத்த ஆர்டரை மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பா எதனா ஒன்று செய்யணும். நான் ஒரு வேலை செய்யறேன். லூசி புறா கிட்ட நிறைய ஆடுங்க இருக்குல்ல, நான் 4 ஆடு எவ்வளவுன்னு அதுகிட்ட கேட்டு பாக்குறேன். அப்படி சொல்லி டோனி லூசி புறா கிட்ட போனா. என்ன டோனி, மறுபடியும் வந்துட்டியா? உன்னை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ நைஸா பேசி பேசி 4000 ரூபாய் சரக்க 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுவேன். அதுக்கு தான் நான் உனக்கு ஆடுங்களை விற்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கிறேன். ஐயோ லூசி, அப்படி சொல்லாத, நான் இந்த முறை உனக்கு கண்டிப்பா பணம் கொடுத்துறேன். ஹா சரி, அப்படின்னா என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு ஒரு 4 ஆடுங்க வேணும். நீ 4 ஆடுங்க கேட்குற அப்படின்னா கண்டிப்பா உனக்கு ஏதோ பெரிய பேரம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஹா ஆமா வந்திருக்கு, அதுக்கு தான் எனக்கு ஒரு 4 ஆடுங்க வேணும். அப்படின்னா ஒரு 10000 ரூபாய் கொடு. ஐயோ 10000? என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை, ஒரு 2000 இல்லை 3000 ரூபாய் தரேன். அப்படின்னா நான் உனக்கு 1 ஆடு கூட கொடுக்க மாட்டேன். நீ இங்கிருந்து முதல்ல கிளம்பு. அப்படி லூசி புறா துணிய அங்கிருந்து அனுப்பி வச்சுது. என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் அந்த லூசி புறா எனக்கு 1 ஆடை கூட கொடுக்க மாட்டேங்குது. நான் வேற எதனா செய்யணும். என்ன செய்யறது? என்கிட்ட இருக்கிற மட்டனை நான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறேன். அப்படியே சேர்த்துட்டா அன்னைக்கு எனக்கு என்கிட்ட 20 கிலோ மட்டன் இருக்கும். எப்படியோ அதை அந்த சோட்டு கிளிக்கிட்டே கொடுத்துட்றேன். அப்படி நினைச்சு அன்னையிலிருந்து துணி கொஞ்சம் கொஞ்சமா மட்டனை எடுத்து வைக்க ஆரம்பிச்சா. அட, இப்படி மாமிசத்தை கொஞ்சம் கொஞ்சமா தினமும் சேர்த்தா கெட்டு போயிடுமே. ஆனா பரவாயில்ல, எனக்கு பணம் தான் வேணும், எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு கெட்டு போய்கிட்டு இருக்கிற அந்த மாமிசத்துக்கு கெமிக்கலை கலந்து அது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டா. நல்லதா போச்சு இந்த கெமிக்கலை வாங்கினது. இதை போட்டா 10 நாள் கறி கூட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த மட்டனுக்கு மேல அவ அந்த ரசாயனத்தை கலந்துக்கிட்டு வந்தா. இப்படி இருக்கும்போது சில நாட்களுக்கு அப்புறமா சோட்டு கிளி துணியோட கடைக்கு வந்துச்சு.
வா சோட்டு, நீ கேட்ட மட்டன் ரெடியா இருக்கு, கொடுக்கவா? ஆ, சரி கொடு, இந்தா உனக்கு கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாய். அப்படி சோட்டு கிளி அந்த மட்டன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. அந்த மட்டன்ல கெமிக்கல் கலந்திருக்கிற விஷயம் தெரியாம அதையே எல்லாருக்காகவும் சமைச்சது. அந்த ஃபங்க்ஷனுக்கு மஹி கழுகு, லூசி புறா, சிச்சு காக்கா இப்படி எல்லாருமே வந்து அந்த மட்டன் சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. கெமிக்கல் மிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த மட்டன் சாப்பாடை சாப்பிட்டதுனால எல்லாருக்குமே அவங்க உடம்பு வீணாகி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆனாங்க. அதில் தப்பிச்சு அவங்க உயிர் பிழைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அப்போ டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டில் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே சோட்டி கிளக்கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டூனி குருவிக்கிட்ட வாங்கின மட்டன்தான். ஆ, ஆமா வாங்க, நம்ம அந்த டூனிக்கிட்டே போலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமா சேர்ந்து துணிக்குருவிக்கிட்ட போனாங்க. என்னாச்சு, எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? உன்கிட்ட வாங்கின மட்டனை சாப்பிட்டு எங்க எல்லாருக்கும் உடம்பு முடியாம போயிடுச்சு. மரியாதைய சொல்லிடு, அதுல நீ என்ன கலந்த? அப்படி எல்லாருமா சேர்ந்து துணிய மரத்துல கட்டி போட்டு மிரட்டி கேட்டப்போ உண்மையை சொன்னான். எல்லாருமா சேர்ந்து கெமிக்கல் கலந்த சாப்பாட்டையே எங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி துணிக்குருவியை போட்டு பயங்கரமா அடிச்சு அவளுக்கு ஒரு பாடத்தையும் கத்து கொடுத்தாங்க.